காலையில் நேர வணக்கங்கள். மீண்டும் ஒரு இலவச மெய்நிகர் சேலம் அவர்கள் உங்களை சந்திக்கின்றேன். அனைவரையும் வந்து வரவேற்றுக் கொண்டு இன்றைய சேலம் அர்வு கபிலர் சமுதாய மேம்பாட்டு பேரவையினுடைய ஒழுங்கமைப்பில் இரண்டாவது வினாத்தாள் மீட்டல் வகுப்பு இன்றைக்கு ஆரம்பமாக உள்ளது. நாங்கள் நேரடியாக என்னுடைய வினாத்தாளுக்குள் நுழையலாம். இந்த வினாத்தாள் மீட்டல் அமர்விலே நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய விடயமாக நாங்கள் பகுதி இரண்டுக்குரிய வினாக்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே மாணவர்கள் சிலர் வந்து கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாங்கள் பகுதி இரண்டுக்குரிய வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதையும் குறிப்பாக அரசியலமைப்பு மாதிரிகள் தொடர்பான பல்தேர்வு வினாக்களை கடந்த சேலம் அவர்களில் நாங்கள் செய்திருந்தோம். அதே மாதிரி இந்த முறை அரசியலமைப்பு மாதிரிகள் என்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி இரண்டுக்குரிய அதாவது கட்டுரை வினாவை நாங்கள் இன்றைக்கு எப்படி செய்யலாம் என்ற தொடர்பாக வந்து நாங்கள் பார்க்கலாம். சரி, அந்த அடிப்படையில எங்களுக்கு இருக்கக்கூடிய முதலாவது வினாவுக்குள்ள நாங்கள் போவோம். இந்த முதலாவது வினா உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கக்கூடிய வினாவை நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒட்டியாட்சி என்பதை வரையறை செய்து ஒட்டியாட்சி என்பதை வரையறை செய்து அதனுடைய பண்புகளை பரிசீலனை செய்யட்டாம். அப்ப இப்படி கேள்வி ஒன்று வரும்போது எங்களுக்கு நாங்கள் இதை வந்து ரெண்டாக பிரிச்சு கொள்ளலாம். சரியா, முதலாவது வந்து ரெண்டாக பிரிச்சு கொள்றதுன்றதை போக ரெண்டு விடயங்கள் பிரதானமானவை. ஒன்று, நாங்கள் ஒட்டியாட்சி என்று சொன்னா என்னன்னு சொல்லி முதலாவது வேற விளக்கம் கொடுக்குவோம். சரியா, முதலாவது அதுக்கு வேற வரை சரியான முறையில நாங்கள் அதை கொடுக்குவோம். அதுக்கு பிறகுதான் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா அதனுடைய பண்புகளை பற்றி பரிசீலனை செய்ய வேண்டி இருக்கு. சரியா, அதனுடைய பண்புகளை பரிசீலனை செய்ய பரிசீலிக்க என்றது வந்து ஒரு வித்தியாசமாக நாங்கள் அணுக வேண்டியது. சரியா, அப்ப நாங்கள் சாதாரணமாக நேரடியாகவே ஒட்டியாட்சியினுடைய பண்புகளை பரிசீலிக்க என்று சொன்னாலே நாங்கள் என்ன செய்வோம், சின்ன ஒரு அறிமுகம் என்று கொடுப்போம் அதுக்கு, இந்த ஒட்டியாட்சி என்று சொன்னா என்னன்றதுக்கு. ஆனால் இங்க எங்களுக்கு ஏற்கனவே வரையறை செய்ய சொல்லி சொல்லியிருக்கு. சரி, அப்ப நாங்கள் அதால அதை கவனம் செலுத்தணும், அதையும் கவனம் செலுத்தணும். அந்த அடிப்படையில நாங்கள் இந்த வினாவுக்குரிய விடையே வந்து நாங்கள் எழுதுன்ற போது உங்களுக்கு தெரியும் மூன்று கட்டமைப்புகள் பிரதானமாக இந்த இதுல பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று வந்து நாங்கள் அறிமுகம் என்ற பகுதிக்குள்ள வந்து உள்ளடக்க வேண்டிய விடயங்கள், இரண்டாவது வந்து உள்ளடக்கம். சரியா, இரண்டாவது வந்து உள்ளடக்கம், அதுக்குள்ளதான் எங்களுடைய பிரதானமான விடையினுடைய அமைய போது. மூன்றாவதாக நாங்கள் அதுக்குரிய ஒரு முடிவுரை ஒன்று கொடுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் கட்டாயமாக நீங்கள் இந்த அறிமுகத்தையும் முடிவுரையையும் நீங்கள் கொடுக்க வேணும். ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட மூன்று புள்ளிகள் வந்து இதுக்கு வந்து வழங்கப்படுகின்றது, மூன்று புள்ளிகள் வந்து வழங்கப்படுது. அதால வந்து நீங்கள் அதுல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். சரியா, அப்ப அறிமுக பகுதி ஒரு இது வந்து கொடுக்கணும். அதே மாதிரி வந்து நான் இங்க இதுல போட்டிருக்க மாதிரி நீங்கள் அறிமுகம் என்று எழுதி அதே மாதிரி அங்கால உள்ளடக்கம் முடிவுரை என்று எழுதுறது இல்லை. சரியா, நீங்க கொடுக்கின்ற விடயம் தான் உங்களுடைய அறிமுகம் என்றது, அதை காட்டணும். சரியா, அந்த அடிப்படையில நீங்கள் அறிமுக பகுதிக்குள்ள வந்து நாங்கள் கொடுக்க போறோம் சொன்னால் ஒட்டியாட்சி அரசியலமைப்பு தொடர்பான சில விடயங்களை நாங்கள் கொடுக்க போறோம். அந்த விஷயத்துல வந்து நீங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஸ்கிரீன் வந்து சரியா கிளியரா வந்து விளங்கணுமன்றதுக்காண்டி மாத்திரம் அந்த வீடியோ வந்து ஆஃப் பண்ணி கொள்றேன். பாருங்க, இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பினுடைய தன்மையை வந்து நாங்கள் இந்த அறிமுக பகுதிக்கு கொடுக்க போறோம். ஒட்டியாட்சி என்றா என்னன்னு சொல்லி சொல்றோம். பாருங்க, ஒட்டியாட்சி என்பது வந்து இந்த சகல அதிகாரங்களும், அதாவது உங்களுக்கு தெரியும் மத்திய அரசாங்க திட்டம் அதிகாரங்கள் அனைத்தும் வந்து பொதிந்திருக்குமா இருந்தால் நாங்கள் அதை ஒட்டியாட்சி அரசியலமைப்புன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப நாங்கள் அதை அறிமுக பகுதிக்குள்ள கொடுத்து கொள்ளலாம். சரியா, இப்ப நாங்கள் நாங்கள் என்னென்ன விடயங்களை வந்து இதுல கொடுக்கலாம் என்பதுதான் நீங்க பிரதானமான விஷயம். சரியா, இதுதான் முடிந்த முடிவான விடயம் சொல்லி நான் சொல்ல இயலாது. ஆனால் நீங்கள் இந்த விடைகளை வந்து இதுக்குள்ள இணைத்துக் கொள்ளலாம். அப்ப அறிமுக பகுதிக்குள்ள நாங்க சொல்றோமே என்னட்டு, ஒட்டியாட்சியில வந்து மத்திய அரசாங்கத்திட்ட வந்து அதிகாரங்கள் வந்து குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கும் என்றதை நாங்கள் முதலாவது சொல்றோம். அடுத்ததான் வந்து நாங்க சொல்லக்கூடிய வந்து இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்புல நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் உலகில வந்து பெரும்பாலான நாடுகள்ல இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பு வந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கு, பெரும்பாலான நாடுகள். அதான் நாங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் கிட்டத்தட்ட இலங்கை உலகத்துல இருக்கக்கூடிய 193 நாடுகள்ல 165 நாடுகள்ல இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பு வந்து பின்பற்றப்படுகின்ற தன்மை காணப்படுது. சரியா, அப்ப இந்த விடயங்களை நாங்கள் அறிமுகத்துக்குள்ள சேர்த்துக் கொள்றோம். இதை விட வந்து உதாரணங்களை நீங்க சொல்லிக்கொள்ளலாம். சரியா, உதாரணங்களை சொல்லிக்கொள்ளலாம். ஒட்டியாட்சி அரசியலமைப்பு
அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கு நீங்கள் உதாரணங்களை சொல்லலாம். என்னென்ன நாடுகள்ல வந்து ஒட்டியாட்சியரசு அமைப்பு வந்து காணப்படுதுன்னு சொல்லி உங்களுக்கு பிரதானமா உங்களுக்கு தெரியும். கட்டாயமாக நாங்கள் இலங்கையில வசிக்கிறோம். அப்ப இலங்கை வந்து ஒரு ஒட்டியாட்சி கட்டமைப்பு கொண்ட ஒரு நாடு. அப்ப ஒட்டியாட்சி அரசியல் அமைப்பு இங்க பின்பற்றப்படுது, அது முதலாவது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ இலங்கையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்களோட நெருக்கமான ஒரு உறவு நிலையை பணி கொண்டிருக்கக்கூடிய பொருள் நாடு சீனா. சீனா வந்து நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளலாம். அப்ப சீனா, இலங்கை, இத்தாலி, பிரான்ஸ், பிரித்தானியா இலங்கையினுடைய ஆதிக்கத்துக்குள்ள செலுத்தின நாடு பிரித்தானியா. அப்ப நாங்கள் இந்த மூன்று நாடுகள் மிக இலகுவாக வந்து ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளலாம். பிரித்தானியா, பிரான்ஸ், ஜப்பான், பெல்ஜியம், டென்மார்க், பின்லாந்து போன்ற நாடுகளை நாங்கள் இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பு இருக்கக்கூடிய நாடுகளுக்கு உதாரணங்களாக நாங்கள் இந்த அறிமுகப்போதிக்குள்ள கொடுத்து கொள்ளலாம். சரியா? அடுத்ததாக நீங்கள் உள்ளடக்கத்துக்குள்ள நாங்கள் போகலாம். இந்த அறிமுக போதி வந்து நாங்கள் கொடுத்துருவோம் என்று சொன்னார் இல்லையா? இதோட வந்து சில விஷயங்கள் வந்து நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு பந்தி மாதிரியான ஒரு அமைப்புல வந்து நீங்க எழுத வேண்டி வரும். அப்ப எழுதிட்டு வந்து நீங்க என்ன செய்யலாம், உள்ளடக்கம்ன்றதுக்குள்ள போகலாம். உள்ளடக்கம் மட்டும் போட வேண்டிய தேவையில்லை. சரி, உள்ளடக்கம்ன்றது போல தேவையில்லை. நீங்க நேரடியாக விஷயத்துக்குள்ள போகலாம். அது நீங்க போகும்போது தெரியும் அவர்களுக்கு இது உள்ளடக்கத்துக்குள்ள போறேன் அறிமுகம் சொல்லி போட்டார், அடுத்த உள்ளடக்கத்துக்குள்ள போறேன் சரியான்றது அவர்களுக்கு நேரா தெரியும். அப்ப நீங்க உள்ளடக்கத்துல வந்து சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்புல வந்து மத்திய அரசாங்கம் இருக்கிறது போலவே ஒரு உள்ளூராட்சி மன்றங்களும் வந்து காணப்படும். ஒன்று இல்ல, இலங்கையை பொறுத்த வரைக்கும் மூன்று உள்ளூராட்சி மன்றங்கள் இருக்கு. உங்களுக்கு தெரியும், மாநகர சபை, பிரதேச சபை, நகரசபை என்று சொல்லக்கூடிய மூன்று இருக்கு. அதே மாதிரி ஒட்டியாட்சி இருக்கக்கூடிய நாடுகள், பிரித்தானிய மன்ற நாடுகளிலே உள்ளூராட்சி மன்றங்கள் இருக்கு. அப்ப இந்த உள்ளூராட்சி மன்றங்களும் வந்து இந்திய ஒட்டியாட்சி முறையில வந்து காணப்படும் என்பதை வந்து இங்க சொல்லிக்கொள்ளணும் என்று சொன்னா சொல்லிட்டு அதுக்கோட சேர்த்து இன்னொரு விஷயம் வந்து நாங்க சொல்றோம். இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் வந்து இருந்தாலும் இதுக்கு ஒரு சுயாதீனமான தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஆணை அதிகாரம் வந்து காணப்படுறது இல்லை என்பதையும் நாங்கள் இதை குறிப்பிட்டு கொள்ள வேண்டும். அப்ப இதுக்கு பிறகு வந்து நாங்கள் இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பினுடைய வரையறைக்குள்ளதான் நாங்கள் இவ்வளவு நேரம் நிக்கிறோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க, இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம், ஏன்னா மத்திய அரசாங்கம், இந்த மத்திய அரசாங்கத்திட்ட வந்து அதிகளவான அதிகாரம் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதையும் அந்த மத்திய அரசாங்கம் என்ன செய்யும், தன்னுடைய தேவைகளுக்கு ஏற்ற வகையில தான் சரியா இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு என்ன பகிர்ந்து கொள்ளும், அதை உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அதை பகிர்ந்து கொள்ளும். பகிர்ந்து கொள்ளுகின்ற போது வந்து தனக்கு விருப்பம் இல்லாத சந்தர்ப்பத்தில் அந்த பகிர்ந்து கொண்ட அதிகாரங்களை மீள பெற்றுக் கொள்ளக்கூடிய நிலையும் வந்து இந்த மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கு. சரியா? இப்ப மத்திய அரசாங்கத்துக்கு என்ன செய்யுது, உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வந்து கொடுத்தாலும் திருப்பி பெற்றுக் கொள்ளக்கூடிய அதிகாரம் மத்திய அரசாங்கத்திற்கு. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் அங்கதான் இது இருக்கு. காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரங்களை வந்து மாநில அரசாங்கங்களுக்கு சொல்லி உள்ளூராட்சி மன்றங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு யாப்பு ஏற்பாடு வந்து அங்க காணப்படாது. சரியா? அப்ப யாப்பு ரீதியாக அதிகாரம் வந்து ஒப்படைக்கப்படாமை மத்திய அரசாங்கம் தன்னுடைய மேலாண்மையை வந்து காட்டுறதுக்கான வழிவகைகளாக இருக்கும். சரியா? அடுத்ததாக நீங்கள் இந்த நான் எல்லாம் பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல வந்து கொடுத்துருக்கேன் பிள்ளைகள், இது விரிவாக சொல்ல வேண்டியது, அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திக்கொண்டு போறேன். அதை வச்சுட்டு நீங்க எழுதணும். சரியா? முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் மட்டும் நாங்கள் இதுல அடுக்கியிருக்கோம். அதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யறோம், விரிவாக எழுதணும். அடுத்ததான் நாங்க பாத்தீங்கன்னா சொன்னால் சட்டமன்றம், இங்க மத்திய அரசுல வந்து காணப்படுகிற மத்திய ஒரு அரசுக்கு அந்த மத்திய அரசிட்ட வந்து இருக்கக்கூடிய சட்டமன்றம் ஒரே ஒரு சட்டமன்றமாகத்தான் இருக்கு. இலங்கை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில ஒரு சட்டமன்றம் தான் இருக்கு, பாராளுமன்றம் என்ன. ஏன்னா இந்த பாராளுமன்றத்தில் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், சட்டங்கள் அனைத்தும் வந்து இந்த நாடு பூராவுக்கும் வந்து செல்லுபடியானவை. சரி, இந்த நாடு பூராவுக்கும் அதான் நாங்க சொல்றோம், ஒரு நாடு ஒரு சட்டம். என்ன சட்டம் வந்து நாடு பூராகவும் வந்து அந்த சட்டம் தான் இருக்கும். அப்ப அந்த சட்டங்களை ஏற்றுகின்ற ஒரு உயர் நிறுவனமாகவும் இந்த சட்டமன்றம் மட்டும்தான், ஒரே ஒரு சட்டமன்றம் மட்டும்தான் காணப்படும். சரியா? அப்ப இவ்வளவு விடயத்தை நாங்க சொல்லிட்டு அடுத்ததாக என்ன செய்யறோம், வரையறைக்குள்ள வந்து நாங்கள் மட்டும் சொல்லிட்டு போனா காணாது. எங்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற விடயங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சரியா பிள்ளைகள்? அது எங்கு என்றாலும் என்னது கண்டாலும் நாங்கள் சொல்லுன்ற விடயங்களை வந்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யறோம் என்று சொன்னா அரசியல் விஞ்ஞான கற்கையில வந்து அறிஞர்களுடைய கருத்துக்களை நாங்கள் என்ன செய்யறோம், உள்ளடக்கிக் கொள்றோம். அறிஞர்களுடைய கருத்துக்களை உள்ளடக்கிக் கொள்றோம். அப்ப ஒட்டியாட்சி தொடர்பாக வந்து அறிஞர்களுடைய வரைவிளக்கணங்களை நாங்கள் எடுத்துக்காட்டுகளாக வந்து நாங்கள் முன்வைக்கின்ற போது நாங்கள் ஒட்டியாட்சி பற்றிய வரைவரையை வந்து ஒரு முழுமையாக பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? சில அறிஞருடைய வரவிளக்கணங்கள், பொதுவாக வந்து அறிஞருடைய வரவிளக்கணங்கள் நீங்கள் கூடுதலாக வந்து பாடமாக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். அதை நீங்கள் பாடமாக்கிக் கொள்ளுங்க. என்னன்னு சொன்னால் நாங்கள் அதுல வந்து மாற்றம் செய்யவோ இல்லாட்டி எங்களுக்காக இலவுபடுத்திக் கொள்றதோ சரியாக அமையாது. அப்ப பேராசிரியர் ஹார்மன் அவர்களுடைய ஒட்டியாட்சி தொடர்பான கருத்தை இல்லாட்டி வரையறையை நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் அவர் குறிப்பிடுகின்ற போது சொல்றார், எல்லா வகையிலும் அரசியல் அதிகாரம் ஒரு மத்திய அரசாங்கத்திடம் குவிந்திருக்கும் என்று சொன்னால் அதை ஒட்டியாட்சி முறை என்று சொல்லி சொல்றது பேராசிரியர் ஹார்மன்றவர் வந்து குறிப்பிடுகின்றார். அப்ப நீங்கள் அதை ஒரு உதாரணம் இதுக்கு வந்து நீங்க சொல்லலாம், இவர் வந்து அறிஞர் வந்து இவர குறிப்பிட்டிருந்தார் என்றதை நீங்க சொல்லிக்கொள்ளலாம். அடுத்ததாக நீங்கள் பேராசிரியர்
ஓ ஸ்ட்ராங் என்ற அறிஞர் வந்து இந்த ஒட்டியாட்சி தொடர்பாக குறிப்பிட்ட வந்து கருத்தை வந்து நீங்கள் எடுத்து காட்டலாம். அதுல வந்து அவர் சொல்லுகின்ற போது சொல்றாரு, சட்டவாக்க சபையிலும் ஒரு தனி அரசாங்கத்திலும் சகல சட்டவாக்கு அதிகாரங்களும் நிறைவேற்று அதிகாரங்களும் பொதிந்திருக்கும் அரசாங்கத்தினுடைய ஒட்டியாட்சி அரசாங்கம் என்று சொல்றாரு. இப்படி இருக்கக்கூடிய அரசாங்கத்தை அவர் ஒட்டியாட்சி அரசாங்கம் என்று சொல்றாரு. அரசாங்கத்தின் என்று வராது, அரசாங்கத்தை என்று வருமா, அரசாங்கத்தை ஒட்டியாட்சி அரசாங்கம் எனப்படும் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார். அடுத்ததான் நீங்க தெரியும், உங்களுக்கு தெரியும், சட்டவாட்சி கோட்பாட்டை முன் வச்ச ஏவி ஐசிஎம் என்ற அறிஞர் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது ஒட்டியாட்சி தொடர்பாக, ஒரு மத்திய அரசாங்கம் ஒன்று இருக்கும், ஒரு மத்திய அரசாங்கம் அதனுடைய தலைமையிலான சட்டவாக்கு அதிகாரத்தை வழக்கமாக செலுத்துதல் வந்து இந்த ஒட்டியாட்சி சொல்றாரு. மத்திய அரசாங்கம் தான் அந்த சட்டவாக்கு சட்டத்தை ஆக்குகின்ற தன்மையை வந்து வழக்கமாக வந்து செலுத்துகின்ற ஒரு நிலையை ஒட்டியாட்சி என்று சொல்லி யார் சொல்றது, இந்த ஏவி டைசி என்கின்ற அறிஞர் குறிப்பிடுகின்றார் என்றதை வந்து நாங்கள் இந்த அறிஞருடைய கருத்துக்களை நாங்கள் சொல்லிக் கொள்றோம். சரியா? அப்ப இந்த அறிஞருடைய கருத்துக்களை நீங்க சொல்லிட்டு, சரியா, இந்த அறிஞருடைய கருத்துக்களை சொல்லிட்டு நீங்க ஒரு பொதுவான ஒரு கருத்தொண்டு வைக்கலாம் இல்லையா? சரியா? இந்த ஒட்டியாட்சி என்றதை பற்றி நீங்க விளங்கி கொண்ட விடயத்தை வந்து நீங்க அதை குறிப்பிட்டுக் கொள்ளலாம். இதனுடைய முடிவு பகுதியில சரியா அதைத்தான் கூடுதலாக எதிர்பார்க்கப்படுது. மாணவர்கள் அதை விளங்கி கொண்டார்களா, மாணவர்கள் புரிந்து கொண்டார்களா, அதை வந்து வெளிப்படுத்த தயாராக இருக்கிறார்களா, அவர்கள் வந்து வெளிப்படுத்துகிறார்களா என்பதுதான் அங்க எதிர்பார்க்கப்படுகின்ற வினாவாக இருக்கு. அப்ப நீங்கள் என்ன செய்யலாம், அந்த அறிஞருடைய கருத்து முடிந்த கையோடையே, அறிஞருடைய கருத்துக்கள் முடிந்த கையோடையே நீங்கள் உங்களுக்கு விளங்கி கொண்டதை வந்து நீங்கள் சரியாக வந்ததுல கொடுத்து கொள்ள முடியும். சரியா? அடுத்ததாக நீங்கள் பாத்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் என்ன செய்ய போறோம் சொன்னால், வினாவினுடைய இரண்டாவது கட்டம் என்ன, ஒட்டியாட்சி என்று சொன்னா என்ன என்பதை வரைவிலக்கணம் செய்து அந்த ஒட்டியாட்சியினுடைய பண்புகளை வந்து பரிசீலனை செய்ய சொல்லியிருக்கு. ஒட்டியாட்சியினுடைய பண்புகளை நாங்கள் என்ன செய்ய போறோம், பரிசீலனை செய்ய போறோம். நான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து தந்திருக்கேன், அதை வந்து விளங்கப்படுத்தி கொண்டு போவேன். சரியா? அப்ப ஒட்டியாட்சியினுடைய பண்புகளை நாங்கள் பார்க்கின்ற போது, ஒட்டியாட்சிக்கு வந்து உங்களுக்கு தெரியும் பல்வேறுபட்ட பண்புகள் காணப்படும், அதை நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த பண்புகளுடைய வரிசையில நாங்கள் பார்க்கக்கூடியது நாடு முழுவதற்கும் ஒரு மத்திய அரசாங்கம் இல்லாட்டி ஒரே ஒரு அரசாங்கம் வந்து காணப்படும், அதாவது மத்திய அரசாங்கமாக தான் இருக்கும். இது சமஷ்டி நிலையில வேறுபட்டது இல்லையா? சரியா? சமஷ்டி நிலையில வேறுபட்டது, நான் இடையில சமஷ்டியையும் உங்களுக்கு இதோட ஒப்பிட்டு கொண்டு போவேன். ஏனென்று சொன்னால் நீங்க ரெண்டையும் வந்து ஒன்று விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இதை வந்து புரிஞ்சு கொள்றதுக்கு நீங்க சமஷ்டியோட ஒப்பீடு செய்து கொண்டு போறது இலகுவாக இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒட்டியாட்சி நீங்க எல்லாம் படிச்சுட்டீங்கள் என்ற அடிப்படையில தான் இதை சொல்றேன். ஒட்டியாட்சியினுடைய பிரதானமான பண்புகள் அன்றைகளை நாங்கள் ஒன்று சொல்றோம், மத்திய அரசாங்கம் ஒரே ஒரு மத்திய அரசாங்கம் தான் இருக்கும், இங்க வேற ஒரு அரசுகளும் வந்து இங்க இருக்காது. அந்த அரசு இருக்கக்கூடிய ஒரு அரசு அது மத்திய அரசாங்கமாக இருக்கும். இங்க மாநில அரசாங்கங்களோ இல்லாட்டி பிராந்திய ரீதியான அரசாங்கங்களோ இல்ல, உள்ளூராட்சி மன்றங்கள் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், அவை ஒரு மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டதாகவும் மத்திய அரசால வந்து அதிகாரம் வழங்கப்பட்டு மீள பெற்றுக் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அரசுகளாக இல்லாட்டி அழகுகளாகத்தான், அரசுன்றதை விட அழகுகளாகத்தான் இருக்குமே ஒழிய அவை ஒரு இறைமை அதிகாரம் கொண்ட ஒரு ஸ்தாபனங்களாக அழகுகளாக வந்து காணப்படாது என்பது மிக முக்கியமானது. அப்ப இரண்டாவதா நாங்கள் குறிப்பிட்ட விடயங்களும் அதான், மத்திய அரசாங்கத்துக்கு வந்து ஒரு கட்டுப்பட்டதான ஒரு உள்ளூராட்சி நிறுவனங்களை தான் நாங்கள் இந்த உள்ளூராட்சி ஒட்டியாட்சியை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா ஒட்டியாட்சியில ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்கள், சரியா, மத்திய அரசாங்கம் நினைக்கின்ற போது அந்த உள்ளூராட்சி மன்றங்களை எப்படியால் கலைச்சு கொடுக்கக்கூடிய இதழ் இருக்கு. இலங்கையிலேயே சில உதாரணங்கள் இருக்கு, மத்திய அரசாங்கம் வந்து சில உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வழங்கிய அதிகாரத்தின் பிரகாரம் செயற்பட்டார்கள் என்ற அடிப்படையிலேயே சிலர் வந்து கைதுகள் கூட அண்மை காலங்களில் இடம்பெற்றிருந்த நீங்கள் வந்து இதுல வந்து பார்க்கலாம். சரியா? செய்திகள் ஊடக ஊடகங்கள் வாயிலாக நீங்க அறிந்திருப்பீர்கள். அடுத்ததான் நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த இறைமை அதிகாரம், சரியா, இறைமை அதிகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்திட்ட மட்டும்தான் இந்த இறைமை அதிகாரம்ன்றது இருக்கும். ஒட்டியாட்சியில சமஷ்டி முறையில வந்து தன்மை வேறுபட்டது, சரியா, இதன் தன்மை சமஷ்டி முறையில வேறுபட்டது. நீங்க மத்திய மாநிலம் என்று சொல்லி அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்க பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்மையை நீங்கள் அங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த ஒட்டியாட்சி கட்டமைப்புல நாங்கள் பார்க்கக்குள்ள வந்து எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒட்டியாட்சியில இறைமை அதிகாரம் பிரிக்கப்படாமல் இந்த மத்திய அரசாங்கத்திட்டு தான் பொதிந்திருக்கக்கூடிய தன்மை காணப்படும். சரியா? அதனால அதை நாங்கள் இறைமை அதிகாரத்தை வச்சுக்கொண்டு அதனுடைய பண்பொண்ட சொல்லிக் கொள்றோம். சரியா? அடுத்ததான் நீங்கள் பார்க்கக்கூடியது, இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்புல வந்து மத்திய அரசாங்கம் தன்னிச்சையாக செயற்படக்கூடிய இல்லாட்டிக்கு அது சர்வாதிகாரமான ஒரு போக்குக்கு போறதுக்கு வந்து இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பு வந்து வழிவிடுற தன்மையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரியா? ஒட்டியாட்சி கட்டமைப்புல நீங்கள் பாக்குறீங்க, ஒட்டியாட்சி கட்டமைப்புல இருக்கக்கூடிய தன்மை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், மத்திய அரசாங்கத்திட்டான அதிகாரங்கள் அதிகமா குவிஞ்சிருக்கும், அதை கட்டுப்படுத்துறதுக்கோ இல்லாட்டிக்கு அவற்றை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கோ இல்லாட்டி கேள்வி வைக்கிறதுக்கோ வந்து ஏனைய ஒரு சபைகளோ இல்லாட்டி மன்றங்களோ அரசுகளோ வந்து இல்லாத ஒரு நிலையில மத்திய அரசு தன்னுடைய பெரும்பான்மையை கொண்டு என்ன செய்யலாம்னு சொன்னா, தனக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையை கொண்டு ஒட்டியாட்சி கட்டமைப்புல வந்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
இருக்கு. இது வந்து அரசாங்கத்தினுடைய தன்னிச்சையான செயல்பாட்டை வந்து வெளிப்படுத்துகின்ற தன்மை வந்து இங்க நாங்க காணலாம். இது நீங்க குறைகள் நிறைகள் பிரிக்கக்குள்ள இதுல இருந்து நீங்கள் அதை பிரிச்செடுத்துக் கொள்ளுங்கள். சரி, இதெல்லாம் குறைகளுக்குள்ள போகக்கூடிய விடயங்கள், நாங்கள் பொதுவாக பண்புகள்ன்றதுக்குள்ள நாங்கள் பாக்குறோம். சரி, ஏதோ ஒரு கேள்வி வருது உங்களுக்கு, ஒட்டியாட்சி அரசியலமைப்பினுடைய நிறைவுரை என்பவற்றை ஆராய்கள் என்று சொன்னா நீங்க அங்க இதுல இருந்து பிரிச்சு எடுத்துக் கொள்ளலாம். சரியா, இதுல இருக்கக்கூடிய குறைகள் என்று சொல்லி தனியா எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததான் நீங்க பாக்குறது வந்து இந்த உள்ளூராட்சி மன்றங்கள், இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி அலகுகள், உள்ளூராட்சி மன்றங்கள் வந்து மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதையும், மத்திய அரசு வந்து இதுக்கு வரையறையற்ற ரீதியில வந்து கட்டுப்பாடுகளை வந்து செலுத்துறதையும், அது தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து மத்திய அரசு வந்து இந்த உள்ளூராட்சி அலகுகள் மீது வந்து திணிக்கிறதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த மத்திய அரசாங்கம் வந்து உள்ளூராட்சி அலகுகளுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை வந்து கட்டுப்படுத்துறதும், சரியா, அதே மாதிரி அதிகாரத்தை வந்து வழங்குறதுக்கும் முடியும், அதிகாரத்தை கட்டுப்படுத்தவும் முடியும், அதே மாதிரி அதிகாரத்தை வழங்கவும் முடியும் மத்திய அரசு விரும்பினால். சரியா, அடுத்ததான் நீங்க பார்க்கக்கூடியது என்னன்னு சொன்னால் இந்த சமஷ்டி அரசியல் அமைப்புல, சாரி, சமஷ்டி முறைமையில வந்து இருக்கக்கூடிய தன்மைகளோட ஒப்பிடுகின்ற போது இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்புல வந்து ஒரு வினைத்திறன் மிக்க ஒரு அரசியல் ஜாப் ஒன்று காணப்படுறது நாங்கள் காணலாம். என்னென்னு சொன்னால் சமஷ்டியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சமஷ்டியில கட்டுப்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கு முடியல. என்னென்ன மத்திய அரசு வந்து மாநிலங்களை வந்து சில சில இடங்கள்ல வந்து கட்டுப்படுத்தும், சில இடத்துல பெரும்பான்மையை கொடுக்க மறக்கும், அதால மத்திய அரசாங்கத்தால வந்து திறம்பட செயல்பட முடியாது, இல்லாட்டிக்கு ஒரு வினைத்திறனான செயலாட்ட கூட முடியாத நிலை பெறும். ஆனால் இந்த ஒட்டியாட்சி முறைமையில வந்து அவ்வாறான நிலையை நாங்கள் காண்பது மிக அரிது. ஏனென்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய ஒட்டியாட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு ரீதியாக அதிகளவான அதிகாரம் மத்திய அரசாங்கத்திட்ட வந்து வழங்கப்பட்டிருக்கிற தன்மையை நாங்கள் கொண்டு பார்க்கலாம். இன்னொரு விடயமாக நாங்கள் பார்க்கிறோம், ஒட்டியாட்சி அரசியலமைப்பு இருக்கக்கூடிய நாடுகளை வந்து கூடுதலா பாத்தீங்கன்னு சொன்னால் ஒட்டியாட்சி இருக்கக்கூடிய நாடுகள் வந்து கூடுதலாக வந்து ஒரு பிரிவடையாத இல்லாட்டிக்கு பிளவுபடாத ஒரு அரச விசுவாசம் மிக்கதாக வந்து காணப்படுறதை பார்க்கலாம். சமஷ்டி முறையில் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கடந்த இதுல வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எம்சி ஒட்டியாட்சியில இருந்து ஒட்டியா சமஷ்டியில வந்து பார்க்கக்குள்ள மாநிலங்கள் ரீதியாக வந்து பிரிஞ்சிருக்கைகளை வந்து பிள்ளைகள் மாநிலங்கள் வந்து பின்னால வந்து தங்களை வந்து தனி அரசாக வந்து கூறலாம். சரியா, இல்லாட்டி அந்த நாட்டுக்குள்ள அது உள்நாட்டு கலவரங்கள்ல வந்து ஈடுபடலாம். அப்ப இந்த மாதிரியான தன்மைகள் அங்க சமஷ்டி முறையில வந்து ஏற்படலாம். ஆனா ஒட்டியாட்சி முறைமையில, சரியா, இன்னொரு விடயம், ஒட்டியாட்சி முறைமை ஒரு இனம் ஒரு தேசிய இனம் ஒரு மக்கள் ஒரு கலாச்சாரத்தை கொண்ட நாடுகளுக்கு மிக பொருத்தமானது. அந்த அடிப்படையில் அவ்வாறு இருக்கக்கூடிய நாடுகள்ல பிளவுபடாத அரசு விசுவாசம் வந்து காணப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் தாங்கள் ஒரு நாடு என்ற அடிப்படையில வந்து சிந்திப்பார்களாக இருந்தால் அங்க பிளவுபடாத அரசு விசுவாசத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நீங்கள் இந்த சட்டம் நிர்வாகம் நீதி ஆகிய துறைகள், சரியா, சட்டம் நிர்வாகம் நீதி ஆகிய துறைகள் மூன்று துறைகளும் வந்து பிரதானமானவை. உங்களுக்கு தெரியும் ஒரு அரசாங்கத்தினுடைய முத்துறைகள் என்று சொல்லுவோம், என்ன முத்துறைகள் என்று சொல்லுவோம், சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை. சரியா, அப்ப இந்த மூன்று துறைகளும் வந்து ஒருமித்த தன்மையை வந்து கொண்டதாக வந்து காணப்படுறதை பார்க்கலாம். என்ன இந்த நாடு என்று சொன்னால் அந்த நாடு பூராகவும் சட்டத்துறை வந்து ஒரே சட்டத்துறையாக இருக்கும். சரியா, நிர்வாகத்துறை என்று சொன்னால் ஒரு நிர்வாகத்துறை தான் இருக்கும். நீதிமன்றம் என்று சொன்னால், நீதித்துறை என்று சொன்னால் நாடு பூராவும் ஒரே மாதிரியான நீதிமன்ற கட்டமைப்புகள் இருக்கும். என்ன மாவட்ட நீதிமன்றம், நீதவான் நீதிமன்றம், உயர் உச்ச நீதிமன்றம் என்று சொல்ற அந்த கட்டமைப்புகள் நாடு பூராவும் ஒரே மாதிரியானதாகத்தான் இருக்கும். அதுலயும் வந்து நான் சொல்றோம் ஒருமைத்தன்மை வந்து இந்த விடயங்கள்ல வந்து காணப்படுறது இங்க இருக்கக்கூடிய ஒட்டியாட்சி அரசியல் அமைப்பினுடைய பண்புகளாக நாங்கள் பார்க்கிறோம். சரியா, அதே மாதிரி வந்து அடுத்த விடயமா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பண்பு நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த அநேகமான சட்டமன்றங்கள் வந்து ஓர் அங்கங்களை கொண்ட சட்டமன்றங்களாக இருக்கிறதுக்கான தன்மைகள் வந்து அதிகமாக இருக்கு. ஆனால் வந்து ஈரங்க மன்றம் வந்து இல்லையென்று சொல்லியும் இல்லை, ஈரங்க மன்ற சட்டமன்றங்களும் இருக்கு. அநேகமாக வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் சட்டமன்றங்கள் ஓரங்கு சட்டமன்றமாக காணப்படக்கூடிய தன்மையை நாங்கள் கூடுதலாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சரியா, இப்ப நாங்கள் இவ்வளவு பண்புகளும் வந்து பிள்ளைகள் இதுல கொடுத்திருக்கிறேன், இவ்வளவு பண்புகளும் இதுல கொடுத்திருக்கேன். இப்ப இந்த பண்புகளை விட, சரியா, இந்த பண்புகளை விட சில பண்புகளை வந்து எங்களால என்ன செய்யலாம், கொடுத்து கொள்ள கூடியதாக இருக்கும். அவ்வாறான பண்புகள் தொடர்பாகவும் நாங்கள் என்ன செய்யணும், கவனம் செலுத்த வேண்டும். அந்த பண்புகளை நாங்கள் அடையாளப்படுத்துகின்ற போது அந்த பண்புகளை நாங்கள் இதுல சேர்த்துக் கொள்ள முடியும். சரியா, நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் இதோட சேர்த்து இனி வருகின்ற பண்புகளையும் வந்து நாங்கள் அதோட அட் பண்ணி கொள்ளலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 20 மார்க்ஸ் கேள்விக்கு வந்து நாங்கள் எவ்வாறு விடையளிக்கணுமோ அதுக்கு தேவையான இதுகளை மட்டும் இங்க வழங்கி இருந்தேன். அதோட சேர்த்து நீங்கள் பண்புகளை வந்து அட் பண்ணுகின்ற போது இதுல சொல்லப்படாத சில பண்புகளும் வந்து இருக்கும். அந்த பண்புகளை நீங்கள் இதோட சேர்த்து சொல்லிக் கொள்ள கூடியதாக இருக்கும். சரியா, அந்த அடிப்படையில நீங்கள் பார்க்கின்ற போது இந்த ஒட்டியாட்சி அரசியல் அமைப்புல நீங்கள் சொல்ல வேண்டிய இன்னும் சில பண்புகளை நாங்கள் பார்ப்போமா இருந்தால்,
இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்புல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்புல வந்து காணக்கூடிய இன்னொரு விடயமாக நாங்கள் பார்க்கலாம். மத்திய அரசு, மத்திய அரசாங்கம் வந்து ஆட்சித்துறை வசதிக்காக தன்னுடைய நிலப்பரப்புகளை பிரித்து இந்த உள்ளூராட்சி மன்றங்களை இல்லாட்டி உபதேசிய நிறுவனங்களை வந்து உருவாக்கி கொள்ளக்கூடிய தன்மையை நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். இதை விட வந்து மத்திய அரசினுடையதும் அதே மாதிரி பிரதேச நிறுவனங்களுடையதும் ஒற்றுமையின் மூலமாக என்ன செய்யலாம் என்று சொன்னால் இந்த அதிகார பரவலாக்கம் போன்ற செயற்பாடுகளை வந்து இது மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதையும் வந்து நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இதை விட ஒரு வகையான சட்டத்துக்கு வந்து நாங்கள் அடிபணிய வேண்டிய நிலைமையும் அது ஒரு அரசினுடைய ஒரு பிரஜையாக அதாவது ஒற்றை குடியுரிமையை வந்து கொண்டிருக்கக்கூடிய பண்பையும் நீங்கள் அதுல சொல்லிக் கொள்ளலாம். ஒரு ஒரே ஒரு குடியுரிமை தான் காணப்படும் அந்த தன்மையும் வந்து நீங்கள் இதுல சொல்லிக்கொள்ளலாம். இதை விட வந்து நிர்வாக நடவடிக்கைகள் வந்து நாடு பூராத்துக்கும் ஒரே மாதிரியான தன்மையை வந்து கொண்டதாக காணப்படுறதை நாங்கள் இதுல குறிப்பாக சொல்லிக்கொள்ளலாம். சரியா? அப்ப இந்த பண்புகள் வந்து இதுல குறிப்பிட்ட விடயங்களோட இன்னும் சில விடயங்களை வந்து இணைச்சு கொள்ளலாம், பிரச்சனை இல்ல. இணைச்சு கொண்டு ஆனா உங்களுடைய நேரத்தை வந்து கருத்துல கொள்ளணும், அதான் விஷயம். சரியா? நேரத்தை வந்து நீங்கள் கருத்துல கொள்ளணும், கூடுதலான நேரத்தை வந்து இதுக்குள்ள செலவழிப்பீங்களா இருந்தா உங்களுடைய அடுத்த வினாவுக்கு நீங்கள் திறப்பட்டுக்கக்கூடிய வினா நேரத்துக்குள்ள வழங்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளிகளுடைய அடிப்படையில் ஒரு 10 மார்க்ஸுக்குரிய வினாவா இருந்தாலும் 20 மார்க்ஸுக்குரிய வினாவா இருந்தால் அதுக்குள்ள வேறுபடும். அப்ப நீங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து என்ன செய்யணும் சொன்னால் உங்களுடைய விடைகளை வந்து எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும், எழுதி கொள்ள வேணும். சரியா? அப்ப நாங்கள் கடைசியா நான் எங்கே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஒரு முடிவுரை ஒன்று கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு முடிவுரை ஒன்று நீங்கள் கொடுக்கணும். அப்ப இந்த முடிவுரையில நீங்கள் என்ன செய்யலாம், இந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய அண்மை கால போக்குகள் தொடர்பாக நீங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். ஏன்னா உள்ளாட்சி மன்றங்கள் இருக்கக்கூடிய அண்மை கால போக்குகளை நீங்கள் அதெல்லாம் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அண்மை கால போக்குகள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்க கூடும். இருந்தாலும் வந்து சொல்றேன், அண்மை கால போக்குகளை வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் நிர்வாக பரவலாக்கம் என்ற விடயம் இருக்கு. அண்மை காலங்களை வந்து மத்திய அரசாங்கம் என்ன செய்யுது, என்னுடைய நிர்வாக செயற்பாடுகளை இலகுபடுத்தி கொடுறதுக்கான விடை வழங்கி கொடுக்கும். அதிகாரிய நிர்வாக செலவுகளை நிர்வாக நடவடிக்கைகளை இலகுவாக்கி கொள்றதுக்கு வந்து என்ன செய்யணும் சொல்றாங்க, நிர்வாக பரவலாக்கத்தை வந்து மேற்கொள்ளும். அதே மாதிரி அதிகாரத்தை பன்முகப்படுத்திக் கொள்ளும். சரி? அதனுடைய அதிகாரங்களை வந்து பன்முகப்படுத்திக் கொள்ற தன்மையும் அதே மாதிரி அதிகாரத்தை ஒப்படைக்கின்ற அண்மை கால போக்குகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும். அதாவது நாங்கள் என்ன செய்யறோம், 1990 தசாப்தங்கள்ல இருந்து பெரும்பாலும் இந்த ஒட்டியாட்சி அரசாங்கங்கள் வந்து தனக்கு இருக்கக்கூடிய கீழ்மட்ட அலகுகளுக்கு வந்து அதிகாரங்களை வந்து ஒப்படைத்து வருகின்ற காண முடியும்னு சொல்லி நீங்கள் அந்த 3 இதுகளையும் பற்றி நார்மலாக வந்து நீங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில் நீங்கள் பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த அதிகார ஒப்படைப்பு என்பதை வந்து குறிப்பிடுகின்ற போது நீங்கள் ஐக்கிய ராஜ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐக்கிய ராஜ்யத்துல 1999 வந்து ஐக்கிய ராஜ்யம் வந்து இந்த ஸ்கொட்லாந்துக்கும் வேல்ஸுக்கும் தன்னுடைய அதிகாரத்தை வந்து ஒப்படைச்சிருக்குன்ற அந்த விஷயமும், சரியா, ஒப்படைத்திருந்த விஷயமும் 1987 வந்து இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்குல வந்து இலங்கையில வந்து மாகாண சபைகள் வந்து உருவாக்கப்பட்டமையும் வந்து நீங்கள் இதுல குறிப்பிட்டுக் கொள்ளலாம். சரியா? உங்களுக்கு தெரியும் மாகாண சபைகள் வந்து உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய அதிகாரத்தன்மைகள் இவ்வளவு தூரத்துக்கு வந்து கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதாவது மத்திய அரசினுடைய ஆதிக்கம் வந்து இவ்வளவு தூரத்து இருக்கின்றது தெரியும் உங்களுக்கு, காணிபொலி அதிகாரங்கள் மீது அதை நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த இதுவளை வந்து நீங்கள் இதுல மடியுரையில வந்து குடித்து நீங்க நார்மலாக அதை வந்து குடிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய கபிட வந்து மேலே ஒரு காத்திரமான ஒரு விடையாக இருக்கிறத நீங்க அதுல இருந்து அவதானிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களோட பேப்பரை வந்து திருத்தராளுக்கும் வந்து மாணவன் வந்து இவ்வளவு தூரம் வந்து கழிச்சிருக்கான் அது தொடர்பாக எவ்வாறு வெளிப்படுத்து அவங்களோட வெளிப்படுத்துகளைதான் இன்னும் கூடுதலான கவனத்தை வந்து ஈர்க்கும். அப்ப இந்த விடயங்கள் வந்து உங்களுக்கு கூடுதலாக புள்ளிகளை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கை இருக்கு. அடுத்ததா நாங்கள் இன்னொரு வினாவுக்குள்ள நுழையலாம் நினைக்கிறேன். சரி? இன்னொரு வினாவுக்குள்ள நுழையலாம். இந்த வினாவை நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வினா வந்து இலக்கம் 2 மந்திரி சபை அரசாங்க முறை, சரியா, மந்திரி சபை அரசாங்க முறைக்கும் ஜனாதிபதித்துவ அரசாங்க முறையை நாங்கள் ஒப்பீடு செய்யணும். சரியா? மந்திரி சபை அரசாங்கம் எனக்கு அந்த மேல இருக்கக்கூடிய இது வந்து தெரியல. மந்திரி சபை அரசாங்க முறையையும் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் இந்த ஜனாதிபதித்துவ அரசாங்க முறையையும் வந்து ஒப்பீடு செய்யப்படும். சரியா? அப்ப இந்த ஒப்பீடு செய்யக்கள் உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு வந்து முதலாவது மந்திரி சபை அரசாங்க முறை என்றா என்ன, மற்றது வந்து ஜனாதிபதித்துவ அரசாங்க முறை என்றா என்னன்றது ஒரு மன கிளியரா ஒரு இது ஒன்று வேணும். நீங்க ரெண்டுலையும் வந்து சரியாக தெரிஞ்சு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களால் என்ன செய்யும், இலகுவாக இந்த ரெண்டையும் ஒப்பீடு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? இலகுவாக இந்த ரெண்டையும் ஒப்பீடு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் 2 தூய மந்திரி சபை அரசாங்க முறையையும் அதே மாதிரி இன்னொரு ஜனாதிபதித்துவ அரசாங்க முறையையும் கையில் எடுத்துக்கொண்டு அந்த ரெண்டையும் ஒப்பீடு செய்யப்படும். சரியா? சில இதுகளில் வந்து நீங்க வந்து சில கலப்பு தன்மைகள் இருக்கும், வழக்குகள் இருக்கும், அதுகளை பற்றி நாங்கள் இங்க ஆராய போறது இல்லை. இங்க தூய ஒரு மந்திரி சபை முறை அதே மாதிரி தூய ஜனாதிபதித்துவ முறை ஆகியவற்றைதான் ஒப்பீடு செய்யப்படும். அப்ப இந்த ஒப்பீடு செய்கின்ற போது நாங்க என்ன செய்யணும், வளமையாக மாதிரி நாங்கள் இங்க ஒரு அறிமுக பகுதியை கொடுக்க வேணும். சரியாட்டுடைய நாங்கள் அதுல ஒரு அறிமுக பகுதியை கொடுக்கணும். இந்த அறிமுக பகுதியில நீங்க சொல்லக்கூடியது வந்து, சரியா, இந்த அறிமுக பகுதியில வந்து சொல்லக்கூடியது வந்து உலகத்துல வந்து பெரும்பாலான நாடுகள் இன்றைக்கு மந்திரி சபை அரசாங்க முறையும்
ஜனாதிபதித்துவ அரசாங்கம் முறையும் வந்து பின்பற்றப்படுது. சரி, அது ஜனாத்தமான உண்மை. அந்த இத விஷயத்துல வந்து நீங்க அதுல முதலாவது குறிப்பிட்டுக் கொள்ளும் போது அங்க ஒரு கவர்ச்சி ஒன்று ஏற்படுது. மத்திய உலகளாவிய ரீதியில இந்த புகழ்பெற்ற அரசாங்க முறைகளாகத்தான் இந்த ரெண்டு அரசாங்க முறைகளும் வந்து காணப்படுகின்றது குறிச்சு கொண்டு, அடுத்ததான் நாங்க சொல்லக்கூடியது வந்து இந்த நிறைவேற்று அதிகாரம் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்மையினுடைய அடிப்படையில தான் நாங்கள் இதை வந்து குறிப்பிட்டுக் கொள்றோம். அந்த தன்மையில வந்து பார்க்கக்குள்ள மந்திரி சபை அரசாங்க முறைன்றது வந்து பிரதமர் உள்ளிட்ட அமைச்சரவையினுடைய தலைமையில வந்து அமைஞ்சிருக்கிறதான அதை நாங்கள் மந்திரி சபை அரசாங்க முறை என்று சொல்லி குறிப்பிடுறோம் என்றதை நாங்கள் ஒரு இது சொல்லலாம். அதே மாதிரி நாங்க என்ன செய்ய போறோம், ஜனாதிபதித்துவ அரசாங்க முறையும் குறிப்பிட வேணும். ஜனாதிபதித்துவ அரசாங்க முறையை வந்து நாங்கள் குறிப்பிடுகின்றதுக்கு முன்னால சரியா மந்திரி சபை அரசாங்க முறை வந்து எவ்வாறான எந்தெந்த நாடுகள்ல வந்து காணப்படுதுன்றது நாங்கள் குறிப்பிட்ட கொள்ளதாக இருக்கு. சரியா, அதுல வந்து பிரித்தானியா, இந்தியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல வந்து நாங்கள் இதை அவதானிக்க முடியும் என்ற உதாரணங்களை நாங்கள் அதெல்லாம் காட்ட வேண்டியிருக்கும். சரி, அப்ப உதாரணங்கள் நாங்கள் அறிமுகத்துக்குள்ள காட்டலாம். அதே மாதிரி இந்த அரசாங்க முறை, அதாவது வந்து மந்திரி சபை அரசாங்க முறை வந்து கபினட் மற்றும் பாராளுமன்ற அரசாங்க முறை என்று கூறுகின்ற வளமைகளும் வந்து காணப்படுறது. சரியா, இதை விட நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் ஜனாதிபதித்துவ அரசாங்க முறை, இது மந்திரி சபை அரசாங்க முறை வெற்றியா நீங்க சின்ன அறிமுகம் கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி வந்து ஜனாதிபதித்துவ அரசாங்க முறை வெற்றியும் சின்ன அறிமுகம் கொடுக்க போறீங்க. அந்த அறிமுகத்துல என்னென்ன விடயங்கள் நாங்க சொல்லக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால், ஜனாதிபதியை சூழ்ந்து இந்த நிறைவேற்று அதிகாரங்கள் வந்து காணப்படுமா இருந்தால், ஜனாதிபதி என்றவரை சூழ்ந்து நிறைவேற்று அதிகாரங்கள் வந்து காணப்படுமா இருந்தால், அவருடைய கட்டுப்பாடு இதுக்குள்ள வந்து இருக்குமா இருந்தால், நாங்க என்ன செய்வோம், அதை ஜனாதிபதித்துவ அரசாங்க முறை என்று சொல்லி சொல்லுவோம். சரியா, உதாரணத்துக்கு நாங்க சொல்லக்கூடிய நாடுகள் அமெரிக்கா வந்து நீங்க சொல்லலாம், ஐக்கிய அமெரிக்கா வந்து சொல்லலாம், அதே மாதிரி வந்து ஆசியா வந்து பிலிப்பைன்ஸை வந்து நாங்கள் குறிப்பிட்டு கொள்ளலாம். அப்ப இந்த அறிமுக பகுதியோட நாங்க என்ன செய்யலாம், அடுத்ததாக உள்ளடக்கத்துக்குள்ள போகலாம். சரியா, திருப்பி சொல்றேன், இதுல வந்து நீங்கள் உள்ளடக்கம் முடிவுரையாண்டுல குறிப்பிட வேண்டிய விதவே இல்லை, நீங்க நேரடியாக விஷயத்துக்குள்ள போகலாம். அடுத்ததாக நாங்கள் பகுதிக்குள்ள வந்து போனோம்னு சொன்னால், விஷயத்துக்குள்ள வந்து போனோம்னு சொன்னால், மந்திரி சபை அரசாங்க முறை வந்து கூடுதலாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பாராளுமன்றத்தில் இருந்தால் தெரிவு செய்யப்படுகின்ற தன்மை வந்து இருக்கு. மந்திரி சபை அரசாங்க முறையில வந்து இருக்கக்கூடிய நிறைவேற்றுத்துறை இந்த பாராளுமன்றத்தில் இருந்தால் பிள்ளையால் தெரிவு செய்யப்படும். பாராளுமன்றம் தான் இதனுடைய உயிர் நாடியாக இருக்கும். பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்றத்தை வந்து உயிர் நாடியாக கொண்டுதான் இந்த மந்திரி சபைகள் வந்து இயங்குகின்ற தன்மையை நாங்கள் பார்க்கலாம். அப்ப நிறைவேற்று அதிகாரம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மந்திரி சபை முறையில வந்து நிறைவேற்று அதிகாரம் மந்திரிகள்கிட்ட, இல்லாட்டி மந்திரிகள் மற்றும் அமைச்சர் பிரதம மந்திரி மற்றும் அமைச்சர்களிடம் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்மையில தான் நாங்கள் அதை என்ன சொல்றோம், மந்திரி சபை அரசாங்க முறை என்று சொல்றோம். அப்ப இங்க வந்து பாராளுமன்றத்தில இருந்தானவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அவர்களை வந்து மக்கள் நேரடியாக தெரிவு செய்வது இல்லை, வடிவாளையும் கொடுக்கணும், மக்கள் நேரடியாக வாக்களிச்சு தெரிவு செய்யப்படுறது இல்லை. இப்ப நாங்கள் என்ன செய்யறோம், மக்கள் வாக்களிப்பார்கள் யாருக்கு, பாராளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் வாக்களிச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்பினால் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் என்ன செய்வார்கள், அவர்கள் தங்களுக்கு யார் பிரதமர் என்று தெரிவு செய்வார்கள். அதே மாதிரி அமைச்சர்கள் தொடர்பாக வந்து பிரதமர் தன்னுடைய விருப்பத்தின் பேர்ல வந்து அதை தெரிவு செய்து கொள்ளக்கூடிய நிலை இருக்கும். அவ நாங்கள் வந்து நேரடியாக வாக்கு போட்டு மந்திரிகளை வந்து தெரிவு செய்வதே இல்லை. ஜனாதிபதித்துவ முறை வந்து இதுல இருந்து மட்டும் மாறுபட்ட ஒரு தன்மையை இருக்கு. நீங்க அமெரிக்கா வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு பாத்தீங்கன்னு சொன்னால், ஜனாதிபதி முறையில அமெரிக்காவுடைய இருக்கக்கூடிய ஐக்கிய அமெரிக்காவுடைய ஜனாதிபதி முறையில வந்து மக்கள் வந்து வாக்களிக்கிறது மூலமாக அங்க ஒரு மறைமுகமான தேர்தல் முறை வந்து பின்பற்றப்படுவதில்லை, அவங்களுக்கு தெரியும் தேர்வாகத்தான் அந்த வாக்களிப்பு நடக்கு. அவ நேரடியாக என்ன செய்யப்படுகிறது, அவர் வந்து தெரிவு செய்யப்படுற பொதுவாக வந்து ஜனாதிபதி அரசாங்க முறைகள்ல வந்து நிறைவேற்றுத்துறை வந்து பாராளுமன்றத்துக்கு அப்பால, பாராளுமன்றத்தோட வந்து தொடர்பு இல்லாமல் அப்பால வந்து தனியான ஒரு தேர்தல் தொகுதி மூலமாக வந்து தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். சரியா, இதை விட வந்து கபினட் அரசாங்க முறை அடுத்தா வந்து இப்ப இது வந்து ஒரு வேறுபாடு. சரி, ஒரு வேறுபாடு வந்து கொடுத்துருக்கான் விலகி சொல்லணுமா. அடுத்ததான் வந்து நீங்க சொன்னீங்கன்னு சொன்னால் கபினட் அரசாங்க முறை, அதாவது இந்த மந்திரி அரசாங்க முறையில வந்து நிறைவேற்றுத்துறை வந்து இரட்டைத்தன்மை உடையதாக வந்து காணப்படுறத பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் உண்மை நிர்வாகம் நாம நிர்வாகம் என்ற இரண்டு நிலையில வந்து இது இருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரியா, ஆனால் இதுவே நீங்கள் எங்க பார்க்கலாது, ஜனாதிபதித்துவ முறையில வந்து இந்த தன்மையை நீங்கள் பார்க்கலாது. சரியா, அப்ப உண்மை நிர்வாகம் மந்திரி சபை முறையில வந்து உண்மை நிர்வாகமாக உங்களுக்கு தெரியும் பிரதமர் வந்து இருக்கிறார் என்ற விஷயத்தையும், நாம நிர்வாகமாக முடியலது குடியரசுத் தலைவர் ஜனாதிபதியா வந்து இருப்பார் என்றதை நீங்கள் அதை குறிப்பிட்டுக் கொள்ளலாம். சரி, அது பிரித்தானியா வந்து இந்தியா மற்றும் நாடுகளை வச்சுக்கொண்டு உங்களால அதை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததா வந்து இந்த ஜனாதிபதித்துவ அரசாங்க முறையில, நீங்கள் பார்க்கக்குள்ள ஜனாதிபதி தான் இங்க என்ன செய்யறார், அரசினுடைய தலைவராகவும் அரசாங்கத்தினுடைய தலைவராகவும் வந்து காணப்படுறார். இங்க வேறுபட்ட உண்மை நிர்வாகம் பேரளவு நிர்வாகம் என்ற ஒரு நிலை இல்ல, ஜனாதிபதி மட்டும்தான் அதனுடைய தலைவராக வந்து இருக்கிற தன்மையை நாங்கள் காணக்கூடிய. அப்ப அது இரண்டும் வந்து அதோட ஒரு ஒப்பீட்டு ரீதியான விடயமாக நாங்கள் சொல்லிடலாம். அடுத்ததா நாங்கள் மந்திரி சபை அரசாங்க முறையில
பதினொன்று சொன்னால் நிறைவேற்றுத்துறை வந்து பிரதமர் மற்றும் அமைச்சரவை ஆகியவை வந்து பாராளுமன்றத்துக்கு கூட்டாக பொறுப்பெடுக்கக்கூடிய ஒரு தன்மையையும், ஆனால் ஜனாதிபதித்துவ முறையில வந்து ஜனாதிபதியும் அதே மாதிரி நிறைவேற்றுத்துறையும் வந்து இந்த சட்டத்துறைக்கு வந்து பொறுப்பேற்ற ஒரு தன்மையும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதாவது வந்து இவர்கள் நேரடியாக பாராளுமன்றத்துக்கு பொறுப்புடையவர்கள் அல்ல, சரியா? யார்? ஜனாதிபதி மற்றும் அமைச்சர்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு நேரடியாக பொறுப்புடையவர்கள் அல்ல. ஆனால் மந்திரிசபை முறையில வந்து பாக்கிக்குள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் வந்து பிரதமரும் வந்து பாராளுமன்றத்துக்கு நேரடியாக பொறுப்புடையவர்கள் அங்க இருந்தால் தெரிவு செய்யப்படுகிறார்கள். அதால வந்து அவர்கள் தெரிவு செய்தவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களால் நேரடியாக பாராளுமன்றத்துக்கு பொறுப்புடையவர்களாக இருக்கிறார்கள், சரியா? இந்த தன்மைகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும், சரியா? அடுத்ததா இதோ பொறுப்புட்டா நாங்கள் சொல்லிக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்றோம், ஜனாதிபதி முறையில நீங்கள் பெரிய அளவுல பாக்கைகளை வந்து மந்திரிசபை முறையோட நீங்கள் ஒப்பிடுகின்ற போது ஜனாதிபதி முறை வந்து ஒரு ஒப்பீட்டு ரீதியில வந்து ஒரு உறுதியான ஒரு அரசாங்கமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் நாங்கள் சொல்லியிருக்கலாம், தனியா ஒரு தேர்தல் மூலமாக வரும் பாராளுமன்றத்துல வந்து கட்டுப்படுத்தலாது, அனாவசியமான முறையில் அந்த நிறைவேற்றுத்துறையை வந்து பாராளுமன்றத்துல வந்து கட்டுப்படுத்தல, ஒரு ஒரு விடயத்துல மட்டும்தான் இது வேண்டும் எப்படி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நம்பிக்கையில பிரேரணை ஒன்றை கொண்டு நிறைவேறணும், அது மிக கடினமான ஒரு வழிமுறைகளை வந்து பின்பற்ற வேண்டி வரும். அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ஜனாதிபதி முறையில ஜனாதிபதியினுடைய தன்மை, அதே மாதிரி ஜனாதிபதியோட இணைந்த நிறைவேற்றுத்துறையுடைய தன்மை வந்து ஒரு உயர்நிலையில உறுதியான நிலையில வந்து காணப்படுறத பாக்கலாம். மந்திரிசபை அரசாங்க முறையில நீங்க பாக்கிக்கலாம் அந்த தன்மையை வந்து காணல. அதே சொன்னால் மந்திரிசபை வந்து கூடுதலா வந்து பாராளுமன்றத்துக்கு வந்து கட்டுப்பட்டதாக இருக்கும், எல்லாத்துக்கும் வந்து பாராளுமன்றத்துக்கு பொறுப்புடையது, தனியாகவும் பொறுப்புடையவர்கள் கூட்டாகவும் பொறுப்புடையவர்கள் என்ற அடிப்படையில அவர்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடியது சட்ட நிர்வாகத்துறையினுடைய பதவிக்காலம், அதாவது ஜனாதிபதித்துவ முறையில வந்து சட்டத்துறையினுடைய பதவிக்காலமும் நிறைவேற்றுத்துறையினுடைய பதவிக்காலமும் வந்து வேறு வேறுபட்ட பதவிக்காலங்கள், சரி? ஒரே நேரத்துல வந்து அவை முடிகிறது இல்லை. ஆனால் மந்திரிசபை அரசாங்க முறையில பாத்தீங்கன்னா சட்ட நிர்வாகத்துறையினுடைய பதவிக்காலம் வந்து ஒரே நேரத்துலதான் இருக்கும். இப்ப பாராளுமன்றம் வந்து கலையுது என்று சொன்னால் மந்திரிசபையும் கலையும் பாராளுமன்றம் கலையிற மாதிரி அவ ரெண்டும் வந்து முடிஞ்சு சொன்னா அடுத்த தேர்தல் வரணும், தேர்தல் வந்தாலும் பின்னுக்கு அமைச்சரவை மந்திரிசபை முறை தெரிவு செய்யப்படும், சரியா? அப்ப ஜனாதிபதி முறையில அப்படி இல்லை, ஜனாதிபதி வந்து பதவியில் இருக்கிறே பாராளுமன்றத்தில் காஞ்சி போகும், சரியா? பாராளுமன்றம் கலைஞ்சு போய் ஜனாதிபதி வந்து பதவியில் நீங்கும் போது பாராளுமன்றம் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு தன்மை வந்து கூடுதலாக காணப்படும் இந்த ஜனாதிபதி அரசாங்கம். ரெண்டும் வந்து ஒரே நேரத்துல வந்து இந்த ஜனாதிபதி முறையில வந்து கலைகிறது இல்லை, ரெண்டு முறையில வந்து கலைகிறது, ஆனால் மந்திரிசபை முறையில ரெண்டு முறை நேரத்தில் கலைகிறது தன்மையை பார்க்கலாம். இது வந்து ஒப்பிட்டுதான் நாங்க சொல்லும். அடுத்ததான் நீங்க சொன்னால் இந்த மந்திரிசபை அரசாங்க முறையில விளையல், சரியா? இரண்டு, இந்த மந்திரிசபை அரசாங்க முறையில பாராளுமன்றத்தினுடைய பெரும்பான்மையை எப்ப நிறைவேற்றுத்துறை இழக்குதோ அப்ப அது பதவி நிற்க வேண்டிய ஒரு நிலைக்குள்ள தள்ளப்படும், சரியா? பாராளுமன்ற முறையில மந்திரிசபை முறையில என்ன செய்யுது, அந்த பாராளுமன்றத்தினுடைய பெரும்பான்மையை எப்ப இந்த அமைச்சர்களுடைய மந்திரிசபை வந்து இழக்குதோ அப்ப என்ன செய்யும், பதவி நீங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். இதே வந்து ஜனாதிபதி முறையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு வழிமுறை வந்து இருக்கு, இந்த குற்றப்பிரேரணை ஒன்று மூலமாக அந்த குற்றமுறை பல தடங்கல்கள் இதுகள் வந்து இருக்கு. நீங்க அமெரிக்காவுடைய வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜனாதிபதிகள் மீது வந்து பல்வேறுபட்ட நிலையில வந்து வரலாற்று ரீதியாக ரெண்டு மூணு தரத்துக்கு மேல வந்து என்ன செய்து ஜனாதிபதிகள் இருந்து ஜனாதிபதிகள் மீது வந்து குற்றப்பிரேரணைகள் முன்வைக்கப்படுது, ஆனாலும் வந்து அவை எதுவும் வந்து நிறைவேற்றப்படவில்லை. நிறைவேற்றப்படுற சமயத்துல வந்து அவர் ராஜினாமா செய்த வரலாறுகளும், இல்லாட்டி பாராளுமன்றத்துல தங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையை கொண்டு தங்களுடைய கட்சி பெரும்பான்மையை கொண்டு அதை வந்து தோக்கடித்த நிலைமைகள் தான் நாங்கள் பார்க்கிறோம். கூடுதலாக ஜனாதிபதி வந்து அங்க பதவி நீக்க முடியாத ஒரு நிலையில தான் இருக்கிறார்கள். ஆனா சில அமெரிக்காவில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வலுவராக்கத்துல இன்னொரு தன்மை ஒன்று இருக்கு இல்லையா, அதே மாதிரி விளங்கி கொள்ளணும். அது அவங்களோட தனியொரு அழகு வலுவராக்க தன்மை ஒன்று இருக்கு. தடைகள் சமநிலை என்ற அடிப்படையில இந்த செனட் சபை வந்து சில விடயங்களை வந்து அங்க கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு, சில விடயங்களை மட்டும் அது கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. ஆனா பொதுவாக ஜனாதிபதி வந்து பாராளுமன்றத்துக்கு வந்து பொறுப்புடையவராக இல்ல, அதே மாதிரி ஜனாதிபதி வந்து பதவியில இருந்து நீக்கிறதுன்றது மிக இலவான காரியமும் அன்று, சரியா? அடுத்ததா நாங்கள் இந்த மந்திரிசபை அரசாங்க முறையும், சரியா? மந்திரிசபை அரசாங்க முறையோட வந்து ஒப்பிடுகின்ற போது மந்திரிசபை அரசாங்க முறை வந்து ஒரு ஜனநாயக தன்மை வந்து கொண்ட தன்மையை வந்து பின்பற்றுறதையும், அதே மாதிரி இதுல வந்து ஜனாதிபதித்துவ அரசாங்க முறையில பாத்தீங்கன்னா சொன்னால் ஜனாதிபதி தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் தனக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை என்பவற்றை அவர் கொண்டு என்ன செய்யறாங்க, ஒரு சர்வாதிகாரியாக வந்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜனாதிபதி வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைகள் இருக்கு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரே ஒரு தர அந்த முறைகளை தாண்டி பாக்கிக்குள்ள ஜனாதிபதி வந்து ஒரு சர்வாதிகாரியாக செயல்படுறதுக்கான தன்மை இருக்கு. அப்ப பாராளுமன்ற தலைமை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை உருவாகலாம். ஆனா மந்திரிசபை அரசாங்க முறையில வழியில் அப்படி இல்லை, பாராளுமன்றம் வந்து மந்திரிசபை அரசாங்க முறையில மந்திரிகளும் பிரதமரும் வந்து பாராளுமன்றத்துக்கு தனியாகவும் கூட்டாகவும் பொறுப்புடையவர்கள், அவர்கள் வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அவர்கள் நாட்டுக்கு விரோதமாக இல்லாட்டி மக்களுக்கு விரும்பாத செய்திகளை வந்து செய்கிறார்கள் என்று சொன்னால் அங்க கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு.
நாங்க அடுத்த விஷயமா நாங்கள் பார்க்கக்கூடியது இந்த ஒப்பீடு ரீதியாக இன்னொரு ஒப்பீடு நாங்க சொல்றோம் என்று மந்திரி சபை அரசாங்க முறையில வந்து பாராளுமன்றம் என்றது வந்து ஒரு மீவியர் நிறுவனமாக காணப்படுகின்ற அதே சமயத்துல பாராளுமன்றம் வந்து மீவியர் நிறுவனமாக வந்து காணப்படும் அதே சமயத்துல ஜனாதிபதித்துவ முறையில வந்து இந்த பாராளுமன்றத்துக்கு வந்து முக்கியத்துவம் அவ்வளவாக வந்து வழங்கப்படுறது குறைவு. அதாவது மீவியர் நிறுவனமாக காணப்படும் என்று சொன்னால் அங்க பாத்தீங்கன்னா ஜனாதிபதித்துவ முறையில ஜனாதிபதியை மையமாக கொண்டுதான் அங்க எல்லாமே நடக்கும். சரியா? பாராளுமன்ற முறையில பாராளுமன்றத்தை மையமாக கொண்டுதான் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் நாங்க அதுல பேர்லயே வந்திருக்கு பாராளுமன்ற அரசியலமைப்பு முறை ஜனாதிபதி அரசியலமைப்பு என்ற அடிப்படை. அடுத்ததா நீங்கள் இன்னொரு ஒப்பீடு வந்து செய்து கொள்ளலாம். மந்திரி சபை அரசாங்க முறையில் இருக்கக்கூடிய நிறைவேற்று அதிகாரம் வந்து அரசியல் ரீதியாக முதிர்நிலையை பெற்றிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் கூடுதலாக வந்து பிரயோகிக்கக்கூடிய தன்மையை வந்து பார்க்கலாம். என்று சொன்னா பாராளுமன்றத்துல பிள்ளைகள் பெரும்பான்மையை பெற்றவர்றானங்க என்ன செய்வார் பிரதமராக இல்லாட்டி பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பெற்ற கட்சியுடைய தலைவராக தான் அங்க பிரதமராக வந்து வருகிறார். அப்ப அவ்வாறு வெறக்கூடியவர் வந்து ஒரு முதிர்நிலை அரசியல்வாதியாக இல்லாட்டி ஒரு தொழில் ரீதியான அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட இருக்கு. அதே மாதிரி அமைச்சர்களா வருகிறவர்களும் எங்களை போன்ற இளைஞர்களோ இல்லாட்டி யோதிகளோ வந்து அங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனால் ஜனாதிபதித்துவ முறையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு நபராக இருக்கின்ற பட்சத்துல உங்களால் என்ன செய்யும் ஜனாதிபதியாக அங்க பெறக்கூடிய நிலை வந்து காணப்படும். ஜனாதிபதித்துவ முறையில வந்து அந்த நிலை வந்து காணக்கூடியதாக இருக்கும். அப்ப அதால நாங்க சொல்றோம் என்னென்ன ஜனாதிபதித்துவ முறையில அவர் ஒரு முதிர்நிலை அரசியல்வாதியாகவோ இல்லாட்டி தொழில்சார் அரசியல்வாதியோ இருக்கணும் என்ற தேவை வந்து காணப்படுவது இல்லை என்பதை அங்க குறிப்பிட்டிருக்கோம். சரியா? அடுத்ததா நீங்கள் இன்னொரு ஒப்பீடு செய்து கொள்ளலாம் பிள்ளைகள். ஜனாதிபதித்துவ முறையில சரியா ஜனாதிபதித்துவ முறையில சட்டத்துறைக்கும் அங்கே இருக்கக்கூடிய நிறைவேற்று துறைக்கும் இடையில வந்து முரண்படுறதுக்கான தன்மைகள் வந்து அதிகமாக இருக்கிறது என்பதையும் இதே நீங்கள் மந்திரி சபை அரசாங்க முறையில வந்தீங்கன்னு சொன்னால் இந்த முரண்பாட்டுக்கான தன்மைகள் வந்து மிக குறைவானதாகவும் காணப்படுறத காணலாம். ஏன்னு சொன்னால் மந்திரி சபை அரசாங்க முறையில மந்திரி சபை வந்து பாராளுமன்றத்தில் இருந்த பெருவடியா பிள்ளைகள் அது அவருடைய கட்சி சார்ந்ததாக இருக்கும். சரியா? அவருடைய விசுவாசிகளாகத்தான் இருப்போம். அப்ப அமைச்சரவைக்கு மந்திரி சபைகளுக்கு வேணுமான பெரும்பான்மை இவர்கள் கொடுப்பார்கள் அவர் சொல்றது இவர்கள் கேட்பார்கள் தங்களுக்குள்ள ஒத்து போவார்கள் சொன்னால் பெரும்பாலும் வந்து அவர்கள் ஒரு கட்சியாக இல்லாடி கூட்டு கட்சிகளாகவோ இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து அதுக்கான இதுகள் வந்து இருக்கப்ப அதிகளவாக வந்து அங்க வந்து முரண்படுற தன்மை வந்து மந்திரி சபை முறைமையில வந்து காணப்படுறது இல்லை. ஆனால் ஜனாதிபதித்துவ முறையில ஜனாதிபதி ஒரு கட்சி சார்ந்தவராகவும் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஏனையவர்கள் வந்து வேறொரு கட்சி ஆர்ந்தவர இருக்கின்ற போதும் அங்க சட்டத்துறைக்கு நிறைவேற்று துறைக்கு முறைகள் முருகநிலை வந்து ஏற்படும் தள்ளமுள்ள நிலைகள் அதால என்ன என்ன செய்யும் ஒரு இழுபறையில் நாட்டுக்கு தேவையான சட்டங்களை உருவாக்குறதுலயும் சரி சாட்டுக்கு தேவையான விதிமுறைகளை வந்து போடுறதுலாம் சரி அங்க ஒரு இழுபறை நிலையே காணக்கூடியதாக இருக்கும். அடுத்த நாங்கள் இன்னொன்று இதா சொல்லக்கூடியது இந்த ஜனாதிபதித்துவ அரசாங்க முறையில வந்து வலுவராக்கம் வந்து சிறப்பாக வந்து பின்பற்றப்படும். அதுக்கு உதாரணமாக அமெரிக்காவை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வலுவராக்கம் வந்து சிறப்பாக சட்டம் நிர்வாகம் நீதித்துறை ஆகிய மூன்றும் வந்து தனித்தனியாக வந்து இயங்க வேண்டும் என்பதை வலுவராக்கம் வந்து வலியுறுத்துகின்றது. சரி வலுவராக்கம் கோட்பாடு வந்து முன்வச்சவராக ஒன்றுக்கு வந்து காணப்படுற இந்த மூன்று துறைகளும் வந்து தனித்தனியாக இயங்குகின்ற போதும் ஒன்றின் துறையின் பணியை வந்து இன்னொன்று ஆற்றக்கூடாது என்பது தொடர்பாகவும் ஒன்றில் அங்கம் வகிப்பவர்கள் இன்னொரு துறையில் அங்கம் வகிக்க கூடாது என்பது தொடர்பாகவும் இந்த வலுவராக்கம் வலியுறுத்துகின்றது. அந்த அடிப்படையில ஜனாதிபதித்துவ முறையில ஜனாதிபதி தனியோர் தேர்தல் மூலமாக தெரிவு செய்யப்படுறார். அமைச்சர்கள் வந்து நியமிக்கப்படுறார்கள். அமைச்சர்கள் வந்து ஜனாதிபதி தெரிவு செய்கிறார். இவர்கள் பாராளுமன்றத்துல தொடர்புடைய இல்ல பாராளுமன்றத்தில் அங்கம் வகிப்பவர்கள் இல்ல பாராளுமன்ற வகுப்பில் இருப்பவர்களும் இல்ல. அதே மாதிரி இவர்கள் பாராளுமன்றத்துடைய பணிகளை வந்து பாராளுமன்றத்தை சார்ந்த பணிகளை மேற்கொள்ளும் இல்ல. அதே மாதிரி பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடியவர் அங்கே இருக்கக்கூடிய ஜனாதிபதி முறையில பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் நிறைவேற்றுத்துறையுடைய பணிகளை வந்து மேற்கொள்றதுமையும் இல்லை. சரியா? அப்ப ஆனால் இதே சமயம் வந்து நீங்க கபினட் அரசாங்க முறைக்குள்ள நீங்க நகர்ந்தீங்களா இருந்தால் கபினட் அரசாங்க முறைக்குள்ள வந்து உள்ளுக்குள்ள போனீங்களா இருந்தாலும் அங்க சட்டத்துறைக்கும் நிர்வாகத்துறைக்கும் நெருக்கமான ஒரு பிணைப்பு வந்து இருக்கு. சரியா? அப்ப இந்த பிணைப்பு வலுவராக கோட்பாட்டை வந்து புறந்தள்ளுகின்ற ஒரு நிலையை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். சட்டத்துறையில் அங்கம் வைக்கிறவர்கள்லாம் நிறைவேற்றுத்துறைக்கும் போவார்கள். அவர் பாராளுமன்ற இருந்தோம்னா அங்க போவார். நீங்கள் பிரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரான்ஸ் சொல்வது பாராளுமன்றத்தில் இருந்து அவர் ஒரு அமைச்சரா நியமிக்கப்பட்டால் அவர் பாராளுமன்ற உறுப்பினருமே இழக்க வேண்டும் சொல்லி. ஆனா இங்க வந்து பொதுவாக வந்து பாராளுமன்ற அரசாங்க முறையில் வந்து அந்த நிலைமை காணப்படுவது இல்லை. அப்ப இது வந்து ஒரு வலுவராக இதுக்கு வந்து ஒரு வலுவராக கோட்பாட்டை வந்து புறந்தள்ளுகின்ற ஒரு நிலையை வந்து வெளிப்படுத்தினா நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். சரியா? அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம் இந்த ஜனாதிபதித்துவ அரசாங்க முறையில. சரியா? ஜனாதிபதித்துவ அரசாங்க முறையில அரசினுடைய தலைவராகவும் இந்த அமைச்சரவனுடைய தலைவராக ஜனாதிபதி காணப்படுவார். மந்திரி சபை அரசாங்க முறையில் நாங்கள் சொல்றோம் பிரதம மந்திரிய அரசினுடைய தலைவராக இல்லாமல் அவர் அரசாங்கத்துடைய தலைவராக காணப்படுவார். அப்ப அரசினுடைய தலைவர் ஆறுன்ற வினாண்டு வரும் உங்களுக்கு அரசினுடைய தலைவராக அங்க முடியோ இல்லாட்டிக்கு குடியரசுத் தலைவர் அடிக்கி ஜனாதிபதியோ இருக்கலாம். அவர் ஒரு பேரளவு நிர்வாகியாகவும் அதே நேரத்துல அரசினுடைய தலைவராகவும் இருப்பார். அவருடைய இதாலதான் சம்பிரதாயபூர்வமாக எல்லாம் நடத்தப்படும். அதே மாதிரி வந்து இன்னொரு நாங்கள் எடுத்துக்காட்டு இன்னொரு ஒப்பீடு வந்து செய்து கொள்றோம் பிள்ளைகள்.
ஜனாதிபத்துவத்துவ அரசாங்க முறையில, சரியா ஜனாதிபத்துவ அரசாங்க முறையில வந்து போட்டித்தன்மை கொண்ட கட்சி முறை வந்து காணப்படுற தன்மை வந்து பெரும்பாலாக காண முடியாதாக இருக்கும். ஆனால் மந்திரிசபை அரசாங்க முறையில வந்து கட்சி முறைகளுடைய அவசியம் வந்து காணப்படும். ஜனாதிபதி முறையில வந்து தனியாகவும் வந்து அவர்கள் செயற்படக்கூடிய தன்மை காணப்படும் என்றபடி அதை நாங்கள் குறிப்பிட்டுக் கொண்டு இவ்வளவு வந்து ஒப்பிட்டு ரீதியாக நாங்கள் வந்து கொண்டிருக்கோம். நிறைய ஒப்பிட்டு ரீதியான விடயங்களை நாங்கள் உங்களை உள்ளடக்கி இருந்தேன். இந்த ஒப்பிட்டு ரீதியான விடயங்களோட பிள்ளை நீங்க என்ன செய்யலாம் சொன்னால் ஒரு முடிவுரை ஒன்றா கொடுத்துக்கொள்ளலாம். சரியா முடிவுரை ஒன்றா கொடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் இந்த நான் இந்த கொடுத்துக்கக்கூடிய முடிவுரை வந்து உண்மையா நான் கொடுத்த முடிவுரை தான் நீங்க கொடுக்க வேண்டும் இல்ல, இந்த முடிவுரை தான் ரீதியான முடிவுரை என்றும் இல்ல. ஏனென்று சொன்னால் நாங்கள் மேல இருக்கிறத வச்சுக்கொண்டுதான் இல்லையா, நாங்க கொடுத்த விடயங்களை வச்சுக்கொண்டுதான் நாங்க முடிவுரையே கொடுக்குறோம். அப்ப நான் பொதுவாக நான் ஒரு சின்ன முடிவுரையோட கொடுத்துருக்கேன். ஒப்பீட்டு அரசியல்ல வந்து பிரதானமான ஒரு கருப்பொருளாக வந்து மந்திரி சபை மற்றும் ஜனாதிபதி முறை வந்து காணப்படுது என்ற விஷயத்தை வந்து குறிப்பிட்டு ஒப்பீட்டு ரீதியில வந்து தூய ஜனாதிபதித்துவம் மற்றும் மந்திரி சபை அரசாங்க முறையினுடைய பண்புகளால் தான் இது அமையுது. நாங்க சில நாடுகள் எடுத்துக்கொண்டு நாங்க விதண்டாவாதத்துக்கு இல்லாட்டி விவாதத்துக்கும் அளிக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த நாட்டுல அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இது நாங்கள் இந்த இதுல இந்த பண்புகளை வாங்கலான்னு ஏனென்று சொன்னா அங்க தூய ஒரு இது வந்து காணப்படமா இருந்தால் அவ்வாறு இருக்காது. சரியா நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய விடயம் என்ன, தூய மந்திரி சபை அரசாங்க முறையும் அதே மாதிரி தூய ஜனாதிபதி முறைமையை நாங்கள் எடுத்துக்கொண்டுதான் இங்கே நாங்கள் ஒப்பு செய்கிறோம். இந்த நிலையில வந்து கலப்பு நிர்வாக முறையை நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்து என்ன செய்யலாம், இதுக்குள்ள வந்து ஒப்பு செய்ய முடியாது. அப்ப எந்த நிலையில வந்து அது ஒரு வேறுபட்ட தன்மையை வந்து கொண்டதாக காணப்படும். இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய கலப்பு பாராளுமன்றத்துக்கு தனியா வந்து தேர்தல் நடக்குது, ஜனாதிபதிக்கு தனியா தேர்தல் நடக்குது. ஆனால் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் பிரதமராகவும் இதாகவும் இருக்கிறார். சரியா ஜனாதிபத்துவ முறை என்று சொல்லுவாங்க சில நேரத்துல. ஆனால் என்ன செய்ய வேண்டும் வந்து ஒரு கலப்பு நிலையில தான் காணப்படுறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த விடயங்கள் தான் இந்த நாங்கள் பார்க்கக்கூடிய ரெண்டு வினாக்களுக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விடயங்களாக இருந்தது. சரியா இதோட வந்து நாங்கள் இந்த அமர்வை வந்து நாங்கள் நிறைவேற்றி கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். இந்த அமர்வுல கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்துல வந்து இந்த மாணவர்களுக்காண்டி மிக கடினமான உழைப்புகள் மத்தியில அவர்களுடைய நேரங்களையும் வந்து செலவிட்டு செய்து இந்த இதை வந்து ஒழுங்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கவிழர் சமுதாய மேம்பாட்டு பேரவையினுக்கு என்னுடைய சிறந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொண்டு மாணவர் சார்பாகவும் அதை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.